ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபைனல் கட் கார்த்தி அவர்களோட அடுத்த படமான சுல்தான் படத்தோடய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்ஷன் ரொமான்ஸ் சென்டிமெண்ட் காமெடி டான்ஸுன்னு சொல்லி பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்கிற சுல்தான் படத்தோட ட்ரெய்லரோட பிரேக் டவுன் அண்ட் ஹிட்டன் டீட்டெயில்ஸ் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஃபைனல் கட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு மிகப்பெரிய ரவுடி கூட்டம் அந்த ரவுடி கூட்டத்தோட தலைவனா லால் அவர்கள் இருக்காரு அவர் கைக்கு ஒரு குழந்தை கிடைக்குது அந்த குழந்தை ஒன்னா அவரோட குழந்தையா இருக்கலாம் அப்படி இல்லாட்டி த தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு குழந்தையா வந்து இருக்கலாம் அந்த மிகப்பெரிய ரவுடி கூட்டத்துக்கு நடுவுல வளர்ந்து வர அந்த ஒரு குழந்தை தான் இந்த படத்தோட ஹீரோ கார்த்தி அவர்கள் இவங்க எல்லாருமே ரவுடிஸ் கிடையாது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஜாலியா தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வர கார்த்தி ராஷ்மிகா மண்டனாவை மீட் பண்றாரு ஒரு சீக்வென்சியல் லவ் ட்ராக்கும் காமெடி ட்ராக்கும் படத்துல நடக்குது அப்படி ஜாலியா தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வர கார்த்தி அவர்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது அந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்ல மொத்தம் மூணு பேர வில்லன்களா காட்டப்படுறாங்க இதுல பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நெப்போலியனும் கார்த்தியோட அப்பாவும் நண்பர்களா இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்னால நெப்போலியன் அவர்கள் கார்த்தியோட குடும்பத்தையும் அவங்க பின்னாடி இருக்கிற இவ்ளோ பெரிய ரவுடிஸ் நண்பர்கள் இந்த கூட்டத்தை மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு அப்படி அவர் அழிக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்டு போன ஒருத்தர் தான் இந்த வில்லன் கடைசியா கேஜிஎஃப்ல நடிச்ச கருடன் வந்து இந்த படத்துல இருக்காரு இவருக்கும் கார்த்திக்கும் என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஷ்மிகா மந்தானா இந்த படத்துல ஒரு விவசாயம் செய்யற ஒரு பொண்ணா வந்து நடிக்கிறாங்க ஒரு விவசாய காடு வந்து கொழுந்து விட்டு எரியுது அதற்கான காரணம் வந்து இவர்தான் அது ஏன்னு தட்டி கேட்க போன ராஷ்மிகாவையும் அடிச்சு அனுப்பிடுறாரு ராஷ்மிகா வந்து கார்த்தி அவர் லவ் பண்ற ஒரு பொண்ணு அதனாலேயே ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து கார்த்தி அவர்களுக்கும் இவருக்கும் வந்து கிரியேட் ஆகுது அந்த ப்ராப்ளம் எப்படி வளர்றது அதனாலே வந்து இவரும் வந்து ஒரு வில்லனாக மாறிறாரு கார்த்தி அவர்களுக்கு இவங்க மூணு பேர் கிரியேட் பண்ணுற ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ண போகிற ஹீரோ ஏ வந்து நெப்போலியன் அவர்கள் தன்னோட ஃப்ரெண்டோட குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரு இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட எழுதப்பட்டிருக்கிற ஒரு கதை தான் சுல்தான் படத்தோட கதை ரொமான்ஸ் காமெடி என்டர்டெயின்மெண்ட்னு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் ட்விஸ்ட் ஜே சிங் இருக்கிற செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் பேக்கேஜ் கமர்ஷியல் ஃபிலிமா வந்து சுல்தான் படம் வந்து ரெடியா இருக்கு ஏப்ரல் செகண்ட் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது எல்லாரும் சேஃப்டி மெஷர்ஸோட படம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ விட்டு நான் லீவ் ஆயிக்கிறேன் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஃபைனல் கட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெய்லர்ல நான் நோட் பண்ணாத ஒரு சில விஷயங்கள் நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ விட்டு நான் லீவ் வைக்கிறேன் பாபாய் ஃப்ரம் ஃபைனல் கட்